ஜேகேவுக்கு பின் 5 ஆண் குழந்தைகள் பிறந்து இறந்தனர். அவரை விட 13 வயது இளைய நடராஜன் என்கிற தம்பியும் இவருக்கு உண்டு. ஜேகேவின் தாய் வழி தாத்தா பார்த்தசாரதி பிள்ளை பெரியாரின் சீடர் பரமநாத்திகர். தாய்மாமன் வந்தேமாதரம் மங்களம் பிள்ளையோ காந்தியின் சிஷ்யர். 1942 தனிநபர் சத்தியாகிரகத்தில் பங்கேற்று வாரதாவுக்கு கால்நடையாக புறப்பட்டவர். பிறந்ததிலிருந்து தாயும் தாய் மாமன்களும் பாடிய பாரதி பாடல்கள்தான் ஜெயகாந்தனுக்கு இலக்கிய ஊட்டத்தை அளித்தது போலும். பிறந்தபோதே ஜாதகத்தில் பல தோஷங்களை கொண்டிருந்த இந்த குழந்தைதான் பின்னாளில் சமூக தோஷங்கள் பலவற்றையும் எதிர்த்து நின்று சமர் புரிந்து முழங்கியது. 1947 தனது 13 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியின் கம்யூன் வாழ்க்கையை ஏற்று வாழத் துவங்கிய போது துளிர்த்த துணிச்சல்தான் 1959 திருச்சியில் நடந்த தமிழ் எழுத்தாளர் சங்க மாநாட்டில் சிறப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பெரியாரின் கருத்துக்கு அதே மேடையில் அவர் முன்னிலையில் எதிர்குரல் எழுப்ப வைத்தது. சின்னஞ்சிறு வயது முதல் மூவர்ண கொடியை ஏந்தியபடி பாரதி பாடல்களை திருவெல்லாம் பாடித் திரிந்த இந்த சிறுவன் காந்தியை முதன் முதலாய் பார்த்து பரவசம் கொண்டது 1946. 1952 கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினராகி 1964 அதிலிருந்து விலகிய ஜெயகாந்தன் அரசியல் களத்திலும் பலவாறு இயங்கி பெற்ற அனுபவங்கள் ஏராளம். 1977 தீநகர் தொகுதியில் சுயேச்சையாக போட்டியிட்டு தோல்வி கண்ட ஜேகே அரசியலை இந்த சமூகத்தை மேம்படுத்த உதவும் இன்னொரு மார்க்கமாகவே பாவித்து அவ்வழியில் இன்று வரை இயங்கி வருகிறார். ஜெயக்கொடி, ஜெயபேரிகை, கல்பனா, ஞானரதம் போன்ற சில இதழ்களின் பத்திரிகை ஆசிரியராகவும் ஓரிரு நாளேடுகளின் ஆசிரியராகவும் பணியாற்றிய ஜேகே சௌபாக்கியம் என்ற இதழில் கடலூர் காந்தன் என்ற பெயரில் முதல் முதலாக எழுத துவங்கியது 1950. உடை அணிவதில் ஒரு பொலிவு, நடந்து செல்வதில் ஒரு கம்பீரம், நட்பு பாராட்டுதலில் ஒரு இங்கிதம், சிந்தனையும் நகைச்சுவையும் ததும்பும் பேச்சு என தனது மேன்மையான பாத்திரத்தையும் தானே உருவாக்கி கொண்ட ஜெயகாந்தன் தூரத்து உறவுக்காரரான ஞானாம்பிகை அம்மாளை எதிர்ப்புகளுக்கிடையில் காதலித்து மனங்கொண்டது 1956. இவர்களுக்கு காதம்பரி, தீபலட்சுமி என்கிற இரண்டு மகள்களும் ஜெயசிம்மன் என்கிற ஒரு மகனும் உண்டு. மதுரையில் இவரது பால்யகால சகியாகி வளர்ந்து சந்தித்தவின் அவரது அலுவலக காரியதரிசியாகி பின்னாளில் தோழமை நிறைந்த உற்ற துணையுமாகி அவர் குடும்பத்தில் ஒருவராய் மாறியவர் ஜெயஜனனி. திரைத்துறையிலும் தனது பரிச்சார்த்த முயற்சிகளை தொடர்ந்தபடி சில படங்களை தயாரித்து இயக்கினார் ஜெயகாந்தன். இந்த படம் 100 ஓடக்கூடிய படம் அல்ல, இது 100 பேசப்படும் என்று ஜேகேவால் சொல்லப்பட்ட உன்னைப்போலொருவன் திரைப்படத்துக்கு குடியரசுத் தலைவரின் தேசிய அங்கீகாரம் கிடைத்தது 1964. தன் சிறு வயது தோழி அங்கச்சி பாப்பாவை இழந்த சோக மேலீடே தன்னை பெண்களின்பால் பரிவுடன் எழுத வைத்தது என்று சொல்லும் ஜெயகாந்தனுக்கு சில நேரங்களில் சில மனிதர்கள் நாவலுக்காக 1972 சாகித்ய அகாடமி பரிசு கிடைத்தது. ரைட் ஆனரபிள் சாஸ்திரியின் மாணவரான எஸ்ஆர்கே என்கிற எஸ் ராமகிருஷ்ணன் உற்ற தோழராய் ஆசானாயிருந்து காட்டிய வழியில் முழு நேர எழுத்தாளராக தன்னை உணர்ந்த ஜேகே இமயத்துக்கு அப்பால் நூலுக்காக சோவியத் நாடு நேரு விருது பெற்றது 1978. எழுச்சி மிகுந்த வேகத்தில் எழுதவும் எழுதிய வேகத்துக்கு எதிராக படைப்பு மௌனத்தை அடைகாக்கவும் தெரிந்த ஜெயகாந்தனின் சுந்தரகாண்டம் நாவலுக்காக 1986 தமிழ் பல்கலைக்கழகம் ராஜராஜன் விருது தந்து கௌரவித்தது. மளிகை கடை பையன், டாக்டர் ஒருவருக்கு பைதூக்கும் உத்தியோகம், மாவு மிஷினில் வேலை, கம்பாசிடர், ட்ரெடில்மேன், புத்தகம் விற்றது,
சினிமா தியேட்டரில் பாட்டு புஸ்தகம் விற்றது, செருப்பு கடையில் வேலை செய்தது, இன்ஜினுக்கு கறி குட்டியது, சோப்பு ஃபேக்டரியில் எடுபிடியாள், இங்கு ஃபேக்டரி வேலை, கைவண்டி இழுத்தது, ஜட்கா வண்டிக்காரனிடம் உதவியாளனாயிருந்தது, ப்ரூஃப் ரீடர், பத்திரிகை உதவி ஆசிரியர் என பல தளங்களில் வாழ்வு தந்த அனுபவ விகசிப்பில் மொழி என்கிற அற்புத வித்வத்தின் துணையோடு பல மொழிபெயர்ப்புகள் உட்பட 20க்கும் மேற்பட்ட சிறுகதை தொகுதிகள், 27க்கும் மேற்பட்ட குறுநாவல்கள், 20க்கும் மேற்பட்ட நாவல்கள், 24க்கும் மேற்பட்ட கட்டுரை தொகுதிகள் என தன் சாரமான படைப்புகளை எழுதி குவித்த முழுநேர எழுத்து கலைஞனான ஜெயகாந்தன் 2005 அப்போதைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாமிடமிருந்து இந்தியாவின் மிக உயர்ந்த இலக்கிய விருதான ஞானபீட பரிசினை பெற்றார். ஓங்கூர் சாமியார், வாரியார், சங்கராச்சாரியார், சந்திரசேகர சுவாமிகள் போன்றோரது தாக்கங்கள் அவருக்குள் இயல்பாகவே இருந்த ஆன்மீக தேடலுக்கு உறுதுணையாய் அமைந்தது. அந்த அனுபூதியின் தொகுப்பே ஒரு இலக்கியவாதியின் ஆன்மீக அனுபவங்கள் என்ற தலைப்பில் தற்போது அவர் எழுதி வரும் கட்டுரை தொடர். ஒரு வகையில் அது அவரது சுயசரிதையும் ஆகும். கிட்டத்தட்ட 60 மேலாக தன் வாழ்வின் பெரும்பகுதியை தமிழ் சமூகத்துக்கு ஒப்பு கொடுத்த நம் காலத்தின் மாபெரும் எழுத்து கலைஞன் ஜெயகாந்தன் தனக்கு வாய்த்த கனலை அனைவருக்கும் உரிமையாக்க தன் எழுத்தாலும் பேச்சாலும் சுடரூட்டி ஆயிரம் ஆயிரம் அகல்களை இன்றும் ஏற்றி தமிழர் மனங்களை ஒளிரச் செய்தபடி தன் வாழ்வை அர்த்தம் துலங்க வாழ்கிறான் அந்த உன்னத கலைஞன்.